பாண்டிய மேல்பட்ட ரமேஷ்வரம் ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாங்க. இவங்க அவ்வளவு பேர் இருந்தோம், இவ்வளவு குற்றங்கள் நடக்குது, அதே நேரத்துல அடிப்படை வேலை நடக்கல அப்படின்ற ஒரு இதை கொடுத்து சொன்னேன். அது கொடுத்துட்டு நான் அதுக்கு முன்னே வந்து ஒரு டெத் கொரோனா டெத் இது சம்பந்தமா உங்கள்ட்ட பத்தபடி செய்வோம் காது அதெல்லாம் போட்டு கூடாது சொல்லிட்டு நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட ஏறக்குறைய 10 அதிகாரிகிட்ட பேசிக்கிறேன். அந்த அதிகாரிங்க இங்க கையை கட்டுறாங்க, அங்க கையை கட்டுறாங்க. அந்த பாது அந்த இறந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லாம ஒரு கொரோனா டெத்தை எப்படி அடக்கம் பண்றது கூட இந்த வழிகாட்டு பின்பற்றாத கேட்டா ஆம்புலன்ஸ் இல்ல, இது எங்க வேலை இல்ல, அது அந்த வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகத்துக்கு போன் அடிச்சா அவரும் போன் மீட்டிங் இருக்கிறாங்க சொல்றாங்களே தவிர உள்ளாட்சித்துறை டைரக்டர் யாரும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்ப ஒரு பாமர மக்களுக்கு நம்மளால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்க சட்டமன்ற உறுப்பினர் உரிமை தான் சிஎம் கிட்ட நாங்க எவ்வளவு சொல்றோம். சிஎம் கிட்ட சொல்லியே எந்த வேலையும் நடக்கல என்னக்குள்ள நாங்க எங்க போயிட்டு கேட்டு அதிகாரிகளை ரோட்டு நீர் மடக்கி வேலை செய்ய வைக்க காத்திரி கிட்ட புதுசே தள்ளப்பட்டுக்குது. அப்ப அதிகாரிகள் மேல ஒரு நடவடிக்கையாவது எடுக்கணும், இல்ல இந்த கவர்னராவது ஏதாவது ஒரு முடிவு எடுத்து இந்த அரசு யாருடைய கட்டுரல நடக்குதுன்றத நீங்க வந்து அவங்களுக்குள்ள உட்காந்து தெளிவுபடுத்த சொல்லுங்க. எங்களை மாதிரி எம்எல்ஏங்களுக்கு இது அசிங்கமா இருக்குது, எங்களை மக்கள் சண்டை பிடிச்சு கேட்கற அளவுக்கு தைரியத்தில் இருக்கிறாங்க. அதே இடத்துல இன்னைக்கு அதிகாரிகளை யாரு கேட்கறது? அப்ப இந்த மாதிரி அவ்வளவு நிலை நான் புதுச்சேர்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று நாங்கள் 4 கடிதம் உங்ககிட்ட கொடுத்தேன், நீங்களும் ஃபுல்லா படிச்சீங்க, வந்து சீக்கிரமா நடவடிக்கைன்னு சொன்னேன். அது தொடர்ந்து நடந்துட்டாங்கிறத தீர்வே இல்லை. இன்னைக்கு கொரோனா விதிமுறை பின்பற்றப்படாத அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்குறாரு நேற்று, நாங்க வந்து டூரிஸ்ட் காவறதுக்கு தான் இன்னும் அடிப்படை வேலை இருந்தேன் டூரிஸ்ட் காவறதுக்கு என்ன அவங்களே வராங்க, அவங்களே உட்காந்துறேன் இங்கே சாப்பிட்டு ஒரு நாள் விட்டு போறாங்க. ஆனா எந்த ஒரு அடிப்படை வேலையும் அவங்களுக்கு இல்லை, இங்க செஞ்சு கொடுக்கல, நம்ம ஒரு பாத்ரூம் வசதி கூட கிடையாது, எல்லாம் நடுவில் நாங்கள்லாம் என்ன செய்யறோம் அவங்க போட குப்பையை பொறுக்கிறதுக்கு மறுநாள் காலில் அங்கே இங்கே ஒரு ஊராக போய் சுற்றிக்கின்னு சுற்றி வரோம். அப்போ எங்களால் வேலையே செய்ய முடியல, இதுதான் இந்த நிலைமை. இந்த கவர்னரையாவது மாற்றிட்டாவது செய்ய சொல்லுங்க. ஏன்னா கூட்டணி ஆட்சி நம்ம நடக்குது, நல்லா நடக்குன்னு தான் மக்களை எதிர்பார்த்து இந்த ஆட்சியை கொண்டாந்துக்கிறாங்க. இருந்தாலும் திரும்ப நம்ம அசிங்கப்பட்டுன்னு திரும்ப மாதிரி இருக்குது. நம்மளால பதில் சொல்ல முடியல, தூங்காத எவ்வளவு காலத்தை நாங்க வேலை செய்ய முடியும்? ஒரு எம்எல்ஏ கஷ்டமா இருக்கு. தெளிவான பணி செய்யலாம் சொல்லுங்க.